முத்தம் தரணும். சரியா சொன்னா நான் உனக்கு முத்தம் தருவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா குட்டி? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இத விக்டரி. சூப்பர் குட்டி, சரியா சொல்லிட்டா. சரியான அறிவாளிதான் நீ. இப்போ கடலை எப்படி குட்டி? நீ புத்திசாலிதான், ஜெயிச்சிட்ட. சரி, இப்ப நல்லா பாத்துக்கோ. நீ பெரியாடா என்ன? சரி, அடுத்து வரப்போறதுதான் ரொம்ப முக்கியமான போட்டி. சரியா சொல்லிட்டா உனக்கு முத்தம் மட்டும் அல்ல, பெரிய பரிசு தருவேன். என்ன பரிசு? அது சீக்ரெட். நீ என்ன சொன்னாலும் நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன். கான்ஃபிடென்ட்டா? ஆமா, நீ தானே சொன்ன நான் அறிவாளின்னு, அதனால நான் ஜெயிச்சிருவேன். முடியாது குட்டி, இது வேற லெவல். அப்படியா? எந்த லெவலா இருந்தானே நான் தான் ஜெயிப்பேன். நடக்கட்டும். ஏன் சிரிக்கிற? நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற? ஆமால, கட்டி பிடிக்க கூடாதுல. அதையும் கையை எடுக்காமலே சொல்ற. எடுக்கணுமா? இப்படிதான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிப்பமா? எப்பவுமே கட்டி பிடிச்சுக்கிட்டே சிரிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படி தூங்க முடியும்? நீங்க பட்டுனு எம்பட்டு பெரிய வார்த்தையை சொல்லிட்டிய. அதை கேட்டதுல இருந்து அப்படியே கொலை நடுங்கி போய் கிடக்குதுன்னா. வேற என்னடா பண்ண சொல்றேன்னு வேதனைப்படுத்திட்டீங்களடா. தாத்தாவோட வளர்ப்பு, பாண்டவர்களுக்கு பசுக, என் பேராண்டிய அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை போட்டுக்க மாட்டீங்கன்னு அவ்வளவு நம்பிக்கையோட இருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி தாங்க? தப்புதே, தப்புதே. அது நான் பேசிக்கிட்டுதே இருந்தேன். ஒரு வினாடி கோபம் அப்படியே மண்டக்குள்ள ஏறி கண்ணை மறைச்சிருச்சு. அதே நான் ராசு ரொம்ப எடுத்து பேசிட்டேன். ஆனா ஒண்ணு தெய்வமே, இப்ப சொல்லுதேன், இனி நான் ராசுவை எடுத்து பேச மாட்டேன். அவன் என்னை செருப்பால அடிச்சாலும் சரி, நான் அவனை எதுக்க மாட்டேன், நான் தாங்கிப்பேன். நீ தாங்கிவிடா தாத்தா. தங்கோடா, நீ தானே பெற நீ தாத்தா. டேய், ஊருக்குள்ளார நம்ம பாண்டவர்களத்தை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமாடா? எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிட்டாலும் பெரியவங்க அவங்களுக்கு சொல்றது, குட்டா போயிருக்கடா, போங்கடா, பாண்டவரத்துக்கு போய் பாருங்கடா, அங்க அண்ணன் தம்பிக்கு எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா இருக்காங்கன்னு பாத்துட்டு பாடம் கத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு
தாத்தாவுக்கு பாடம் கற்பிச்சிட்டீங்களா? தப்புதேன் தெய்வமே, தப்புதேன், மன்னிச்சிருங்க. டேய், உங்களை பெத்தவங்க மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கிறாங்க. அவங்களை நினைச்சு நான் அடிக்கடி பெருமைப்பட்டுக்கிறது விட்டு நீங்க உங்க குழந்தைகளை பத்தி கவலை எப்படாதீங்க. நீங்க இருந்திருந்தா அவங்களை எப்படி வளர்த்துருப்பீங்களோ அதை விட நல்லா தான் வளர்த்துருக்குறேன்னு சொல்லி நினைச்சு பெருமைப்பட்டேன். நான் கண்ணை மூடும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வராம பாத்துக்குவாங்கன்னு அவனை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தெய்வமே, என்ன பேச்சுது? இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குதுரா. இத்தனை நாள் உங்களை நல்லா வளர்த்துட்டேன். நான் மண்டையை போடும்போது என் பேராண்டிங்க ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு இருக்குன்னு அவங்கள பத்தி கவலையப்படாம நான் நிம்மதியா உயிர் ஓட்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பார்த்தா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இல்லடா தாருங்க, நீங்க இல்லாத உலகத்துல நாங்க மட்டும் எப்படி வாழ முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? அன்புக்கும் பாசத்துக்கும் வயசு வருஷம் எல்லாம் கிடையாதுரா. ஆனா உடம்பு அப்படி இல்ல இல்ல, வயசு ஏற ஏற தேஞ்சுக்கிட்டே வரும். தேஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு. நான் சொல்ற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த கட்ட எவ்வளவு நல்லிக்குமோ தெரியல, சீக்கிரமே விழுந்துடும்டா. நீங்க எல்லாரும் பழையபடி சிரிப்பு சந்தோஷமா ஒத்திமை இருக்கிறத பாக்கணும், திருப்பதியோட தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன். நடக்குமாடா? இங்க பாருங்க, நீங்க என்னமா பேசுறீங்க, என்னை ஆள வைக்கிறீங்க. நீங்க என்ன காத்திருச்சா முடியறதுக்கு முருங்கை மரமா? எங்க தாத்தா தேக்கு மரம், நீங்க இன்னும் 100 வருஷம் இருப்பீங்க. இங்க பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கேன், இனிமே இந்த பாண்டவர் இடத்துல சண்டை வராது. நாம எப்பவும் போல இருப்போம். நீங்க இந்த ஒரு தரம் எங்களை மன்னிங்க. அப்படி இருந்தீங்கன்னா நிம்மதியா தான் இருப்பேன். போய் தூங்க. ஆனா காலையில நான் எந்திரிச்சு பார்க்கும் போது நீங்க சண்டை போட்டு சோட இருக்கப்படாது, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அப்பதான் தாத்தாக்கு மனசு நிம்மதியாவு. இது வார்த்தை இப்ப சொன்னீங்கல, இது வார்த்தை. நீங்க பாருங்க, இனிமே நாங்க ஒழுங்கா இருப்போம். பால் குடிக்க கொண்டு வரட்டா? இல்ல வேணாம், தூங்கலும் இல்ல. சரி, நீங்க படுங்க, நான் வரேன். மனசுல எதுவும் வச்சுக்க கூடாது. போ தூங்க. குட்டி மச்சா தூங்கியாச்சா? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருந்தான். விளையாட்டுன்னு சொல்லி ஏமாத்தி மூட மாத்தி இப்பதான் தூங்க வச்சேன். இங்கேயும் அதே கதை தான். சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நாம எதுவும் பண்ணக்கூடாது. காலையில ரேவதி என்ன பண்றாளோ அதை நாம பயன்படுத்திக்கணும். ஏதோ சொல்ற, ஆனா இந்த பால்காரிக்கு தான் ஒண்ணு விலகல. நடந்த சம்பவத்தை ரேவதி முழுசா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பா. இப்ப கூட அவர்கிட்ட பேசி பேசி ராசு மாமாவோட மூளைய செலவு பண்ணிட்டு இருப்பா. அப்படிங்கிற கண்டிப்பா எதுக்கு எழுது கொள்ற? என்னால அழ மட்டும் தாங்க முடியும், வேற என்ன பண்றது? மனுஷன் தூங்குறத கூட நிம்மதியா தூங்க வேணாமா? அழமா தூங்குடி. ஏன் அழுகிறேன்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு அக்கறை இல்ல. நீங்க நிம்மதியா தூங்கணும், அதானே? நல்லா தூங்குங்க. வேணுங்கிற வரைக்கும் அங்கேயே அழுது முடிச்சு அப்புறம் உள்ளவா. அப்படி என்ன பண்ணிருவா? சிம்பிள், அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசு பண்ணி சண்டை போட்டு அடிச்சுக்க வச்சு ஈகோவை கிளறி விட்டு பாசத்தை ஒழிச்சு கட்டி எதிரி ஆக்கிடுவா. அவ ஆசைப்பட்டா மட்டும் போதுமா கயல்? இவங்க பாண்டவிங்க, அப்படிலாம் நடக்காது. ரேவதி கிட்ட சிக்கி இருக்கிறது ராசு மாமா. அவர் தான் ரேவதியோட ஆயுதம். அவரை வச்சு பாண்டவர் இல்லத்தை துண்டு துண்டா உடைப்பா. நீ சொல்ற மாதிரி அவ பிளான் பண்ணுவா சரிதான், அதுக்குன்னு பாண்டவர் இல்லம் துண்டு துண்டா ஆகுற அளவுக்கு ராசு மாமா நின்னுட்டு முட்டாள் மாதிரி பாத்துக்கிட்டா இருப்பாரு. ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பா ரேவதி இந்த விஷயத்த பக்காவா டீல் பண்ணுவான்.